பொதுவாகவே பாடல்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாடலை அடிக்கடி ஒரு மொமெண்ட்டில் கேட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த பாட்டை நம்ம எப்போ கேட்டாலும் அதே மொமெண்ட்டுக்கோ இல்லை அந்த நாளுக்கோ வந்து நம்மளோட ஞாபகங்கள்லாம் போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான் பாடல்கள். அப்படி நம்ம இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடி ஒரு சூழலில் இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஸோ அது என்ன சூழல், அது என்ன பாடல் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்பப்போ அந்த மெமரிக்கும் போயிட்டு வாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆயுத பூஜைக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றனால அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஆயுத பூஜை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தெருவிலையோ இல்லை நம்ம பக்கத்து தெருவிலையோ வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டு இல்லை இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ வந்து எல்லாத்துக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஒரு பாடலை மட்டும் லூப்பில் போட்டே இருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து பாட்சா படத்துலையுமே வந்து இந்த பாட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வரும். ஏன்னா வந்து அங்கேயுமே வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த சூழலில் இந்த பாட்டு ஓடுனனால, ஸோ நம்மளுக்குமே வந்து அந்த பாட்டை கேட்டாலே ஆயுத பூஜை ஞாபகம் வந்துடும். இல்லை ஆயுத பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு இல்லாமல் அதனால் ஆரம்பிக்காது அப்படின்றது தான் ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு நம்ம வாழ்க்கையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஸோ வந்து நியூ இயர் அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும், அது ஐடி கம்பெனியில் ஒரு நியூ இயர் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏரியாவில் வந்து கேக் கட் பண்ணுற பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ வந்து சகலகலா வல்லவன் படத்தோட இளமை இதோ இதோ பாட்டு தான் முதல் பாட்டாக இருக்கும். கரெக்டாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 11:59 எப்போ 12 ஆகுது அப்படின்னு. 12 ஆன உடனே இந்த பாட்டை வந்து ஒரு ஹை டெசிபிளில் கேட்டால் தான் வந்து அன்னைக்கான அதாவது புத்தாண்டு வந்து தொடங்கிருச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படங்களில் நிறைய பாடல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னதான் எத்தனை பாடல்கள் வந்தாலும், ஸோ இந்த பாட்டில் இருக்கிற அந்த ஒரு பெப்பு வந்து மற்ற எந்த பாட்டிலையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே வந்து இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எல்லாமே வரிசையாக வரும். ஆனால் இந்த பாட்டுக்கு எப்பவுமே முதல் மரியாதைன்னு சொல்லலாம். புத்தாண்டுக்கு எப்படி கமல் பாட்டோ, அதே மாதிரி வந்து பொங்கலுக்குமே வந்து கமல் நடித்த மகாநதி படத்தில் பொங்கலோ பொங்கல் பாட்டு தான். ஏன்னா வந்து பொங்கல் அன்னைக்கு போடுற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு வந்து டிவியில் வந்து ஒரு ப்ரொமோ மியூசிக் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டோட ஆரம்பத்தில் வர அந்த பீட்டு தான் அது இருக்கிற எல்லா ப்ரொமோ மியூசிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி பாட்டை பாடின சித்ராவோட வாய்ஸுமே வந்து அது ரெண்டையுமே நம்ம சேர்த்து கேட்கும் போது நம்ம எந்த நாள் கேட்டாலும் அந்த நாள் வந்து நம்மளுக்கு பொங்கலாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூடை வந்து இந்த பாட்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த இது குறையாமல் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குறிப்பிட்ட சில பாடல்கள் தான் அந்த ரெண்டு நாட்களுமே வரும். அப்படி முதல்ல வர பாட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஹிந்த் படத்தோட தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். ஏன்னா வந்து அந்த பாட்டில் எஸ்பிபி பாடியிருக்கிற அந்த விதமும் சரி, அந்த பாடலோட வரிகளும் சரி, ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தேசபக்தியை தூண்டுற மாதிரியாக தான் இருக்கும். அந்த பாட்டோட தான் அந்த நாளே ஆரம்பமாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலுக்கு அடுத்து இன்னும் சில பாடல்கள் எல்லாமே வந்து ரிப்பீட்டாக போடுற வழக்கம் உண்டு. என்னென்ன பாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஹ்மான் இசையமைச்சர், அதே மாதிரி இந்தியன் படத்தோட இந்த ரெண்டு பாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலுக்கு அடுத்து ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் தாயின் மணிக்கொடிக்கு தான் முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி மேதிரம், அதாவது உழைப்பாளர் தினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாளி படத்தோட அந்த பாட்டு போடுவாங்க. அதே மாதிரி தீபாவளி அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சிவகாசி பாட்டு போடுவாங்க. இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டு போடுவாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் ஆடுற பாட்டு, அப்புறம் வந்து எப்பா எப்பா தொப்ப கணேசா, அப்புறம் வீர விநாயகான்னு சொல்லிட்டு விநாயகருக்குமே வந்து ஏகப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து ரேண்டமாக அந்தந்த நாட்களுக்கு நம்ம கேட்குற பாடல் தான். ஆனால் இது மேஜராக இந்த பாட்டெல்லாம் தாண்டி சில குறிப்பிட்ட பாடல்கள் வந்து நம்ம குறிப்பிட்ட சில நாள் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்து, அதே மாதிரி ராதை மனதில், சின்ன சின்ன மலைத்துறைகள், நன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் குரூப்பாக இந்த பாட்டெலாம் ஆடுவாங்க. ஸோ இந்த பாட்டெலாம் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த கல்ச்சர்ஸோட அந்த தருணத்துக்கும், இல்லை சில பேர் வந்து அவங்க டான்ஸே ஆடிப்பாங்க அந்த பாட்டுக்கு, ஸோ அந்த நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். இப்படி வேற எந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு வேற எந்த நாள் ஞாபகம் வரும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா,
நான் ஏன் இந்த பாட்டை சொன்னேன் அப்படின்னா வந்து நான் வந்து மதுரை. ஸோ வருஷம் வருஷம் இந்த பாட்டு இல்லாமல் இந்த திருவிழா இல்லாமல் வந்து அடுத்த வருஷம் போகவே மாட்டோம். அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா அப்படி ஒரு வைப்பில் இருக்கும் இந்த திருவிழாவும் சரி இந்த பாட்டும் சரி. இதை சில வருடங்களாக கேட்க முடியல, திருவிழாவுக்கு போக முடியலன்ற வருத்தம் இருந்தாலுமே அப்பப்போ இந்த பாட்டையும் இந்த விஷுவலையும் கேட்குற பழக்கம் உண்டு. ஸோ உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ண பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியான எவர் கிரீன் கண்டென்ட்ஸ் தமிழ்நாடு ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுமே இருக்குது, அங்கேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள்.